வணக்கம் என்னுடைய பெயர் கீர்த்திகா நான் ஒரு ஆயுர்வேத மருத்துவர் இன்றைக்கு வேர்ல்ட் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் டே இத பத்தி நம்ம கொஞ்சம் பேசலாம் மென்ஸ்ட்ரேஷன் அதாவது மாத என்ன மாதவிடாய்னாலே முக முகசுலிக்கிற மாதிரி ஒரு கலாச்சாரத்திலும் ஒரு பிம்பம் ஏற்படுத்தியிருக்கு இது இயற்கையாகவே நடக்கின்ற ஒரு வாழ்க்கை முறைன்னு நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு விதையை வித்துட்டு அது நாளடைவுல ஒரு பெரிய மரமாகி எப்படி காய்கனி எல்லாம் தருதோ அதே மாதிரி ஒரு சிறுமி வளர்ந்து பருவமடைந்து உயிரை படைக்கும் உன்னதமான தாய் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் பருவம் அடையும் போது மார்பகங்கள் வளர்ச்சி அடைந்த ஒரு இரண்டு ஆண்டிலோ இல்லைன்னா அம்மா பருவம் அடைந்த சமயத்திலோ அந்த ஒன்பது முதல் பதினாறு வயதிற்கு முதன்முறையாக அந்த உறுப்பில் இருந்து ரத்தம் வெளிவருவதை பார்க்கிறார் இனி இயற்கையாகவே இப்படி தான் வேலை செய்கிறது ஸோ இதில் வந்து என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது அதுக்கு எப்படியெல்லாம் தீர்வு காண முடியும் எப்போது மருத்துவரை அணுக வேண்டும்னு நான் சொல்கிறேன் ஸோ பீரியட் வர்றதுக்கு முன்னாடி ஒயிட்டஸ் டிஸ்சார்ஜ் அதாவது வெள்ளைப்படுதல்னு சொல்லுவோம் இதில் வந்து ஒரு பேட்ஸ் ஸ்மெல்லோ இல்லைன்னா பெரிய டிஸ்கலரேஷன் அதாவது வேறு கலர் இருந்தால் கண்டிப்பாக டாக்டர் கிட்ட காட்டணும் அது மட்டுமே இல்லாமல் பீரியட்ஸ் சமயத்தில் ஓவர்ஃப்ளோ ஆகுது அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முனைப்பாடு மாத்திரம் இல்லை ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை நான் பேட் மாத்திரேன் இல்லை அந்த டியூரேஷன் த்ரீ டேஸ் இல்லாமல் ஒரு செவன் டேஸ் இல்லைன்னா எயிட் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் போகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை வந்து டாக்டர்கிட்ட காட்டணும் இல்லைனா ஃபர்ஸ்ட் மென்சுரல் சைக்கிள் முடிஞ்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு இட் இஸ் நார்மல் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் டூ மந்த்ஸ் ஒன்ஸ் அதெல்லாம் நார்மல் அதுக்கப்புறமாவும் இல்லை இரெகுலராக இருந்துச்சு அப்படின்னா டாக்டருக்கு காட்ட வேண்டியது அவசியம் இதுக்கு என்னலாம் வந்துட்டு காஸ் என்னலாம் வந்து ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீமேல் ஹார்மோன்ஸ் இல்லாமல் மேல் மேல்ஹோர் மொஞ்சமும் வர அதிகமாகிறதுனால ஃபேஸில் வந்து ஹேர் க்ரோத் ஆகிறது இல்லை தைராய்டு பிரச்சனை நிறைய முடி கொட்டுறது அந்த மாதிரி சிம்டம்ஸ் காட்டும் இதை வந்து பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம் பிசிஓ அப்படின்னா யூட்ரஸில் வந்து சில கட்டிகள் இருக்கும் ஸோ அதை வந்து அப்டமன் ஸ்கேன் மூலமாக எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் ஸோ இது இல்லாமல் நம்ம இயற்கையாகவே எப்படி இதை வந்து நம்ம பாதுகாக்க முடியும் எப்படி இந்த பிரச்சனை வந்து வெளிக்கொண்டு வர முடியும் நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமாக நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது இந்த எள்ளும் நல்லெண்ணும் எள் ஏன் எள் அப்படின்னா இதில் நேச்சுரலாகவே ஈஸ்ட்ரஜன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இது இயர் இயர் டெய்லி நம்ம உணவில் சேர்த்துட்டு வந்தாலே இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் ஸோ இந்த எள்ளும் கூட இந்த கலர்ச்சிக்காய் அப்படிங்கிறது எதாவது கட்டி இருந்தாலும் அது சரி செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த கலர்ச்சிக்காயில் இருக்குது அதோடு சேர்ந்து இந்த வெந்தயம் மோர் இந்த வெந்தயம் நிறைய சேர்த்துக்கிட்டா இந்த மென்ஷரல் கிராம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பீரியட்ஸ் அப்போ வர பெயின் அதாவது நிறைய தசை பிடிப்பு அந்த மாதிரி பெயினும் நமக்கு வந்து இதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கும் இந்த பெயின் யூஸ்வலாக வர்ற சமயத்தில் ஹாட் வாட்டர் பேக்ஸ் அதாவது சூடு தண்ணியில் ஒத்தடம் கொடுக்குற மாதிரி மசாஜ் கொடுக்கறது ஸோ ஒத்தடம் கொடுக்கறது அப்படிங்கிற பண்ண பண்ணிட்டு வந்தாலே ரிலீஃப் கிடைக்கும் ஸோ இன் பிளட் இம்பியூர் அதாவது தீட்டு அப்படிங்கிறதும் நம்ம சொல்லுவாங்க அதாவது தீட்டு அப்படி இம்பியூர் பிளட் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது பேடு ஸ்மெல் எப்போ வரும் அப்படின்னா பேஜில் இருக்கிற நிறைய ரசாயனம் கெமிக்கல் அது மூலமாக மட்டுமே தான் இந்த பேட் ஸ்மெல் அப்படிங்கிறது வருது மற்றபடி இது வந்து ப்யூர் ப்ளட்டு தான் டீட்டா அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது ஸோ இது வந்து ப்ளட் சர்க்குலேஷன் ஆகிற மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் மெயினாக இந்த முருங்கை இலை நம்ம டேட்ஸு பீட்ரூட் இந்த மாதிரி உணவு வகையிலேயே டெய்லி நம்ம எடுத்துகிட்டு வந்தாலே இந்த பிரச்சனையில இருந்து வெளியில் முழுசாக வெளியில் வர முடியும் ஸோ இது மட்டும் இல்லாமல் யோகம் உடற்பயிற்சி இ முக்கியமாக இந்த இதோடு சேர்ந்து பண்ணிட்டு வந்தால் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து க்யூர் கியூர் கொடுக்க முடியும் ஸோ இது மட்டுமே அல்லாமல் சானிடரி நாப்கின்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இதில் இருக்கிற செல்லுலோஸு ரேயான் டையாக்சன் அப்படிங்கிற நிறைய கெமிக்கல்ஸ் எந்த அளவுக்கு விளைவுகள் ஏற்படுத்தும் அப்படின்னா சர்விக்கல் கேன்சர் வரைக்கும் கூட ஒரு விளைவு ஏற்படுத்தும் அது மட்டுமே இல்லாமல் இன்ஃபர்டிலிட்டி இன்ஃபெக்ஷன் டாக்ஸிக் ஷாக் சின்ரோம் அப்படிங்கிறது சொல்லுவோம் அதாவது நிறைய டாக்ஸின்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நிறைய டிசீசஸும் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு ஸோ இதை இதை தவிர இதை தவிர்த்துட்டோம்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா கிளாத் சானிடரி பேட்ச் அதாவது நார்மலாக கிடைக்கிற கிளாத் ரீயூசபிள் சானிடரி பேட்ச் நிறையவே நம்ம மார்க்கெட்டில் கிடைக்குது அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன் இதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு உமன் அவங்களோட லைஃப் டைமில் சிக்ஸ்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பேட்ச் அதை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணுறோம் அதாவது இது வந்து நான் பயோடிகிரேடபிள் அதாவது கீழே மக்காது அட் த சேம் டைம் நீங்கள் வந்து எரித்தாலோ நிறைய வைரஸஸ் அண்ட் பாக்டீரியா பருவக் பரவுவதற்கான சான்சஸ் இருக்குது ஸோ நம்ம கடைகளில் இப்போது நார்மலாகவே கிடைக்கிது இந்த கிளாத் சானிட்ரி பேட்ச் ரீயூசபிள் சானிட்ரி பேட்சும் கிடைக்கிது ஸோ அன் இது வந்து கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ண யூஸ் பண்ணலாம் இல்லைனா மென்சுரல் கப்ஸும் இப்போ வந்து கிடைக்கிது அதையும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மென்சுரல் ஹைஜீன் டே அன்னைக்கு இது வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி